மாத ராசி பலன், மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 900,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். LifeHoroscope.in. இந்த LifeHoroscope.in நிறைய பேர் ஜாதகத்தை, அதாவது அவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இதுக்கும் ஹாரோஸ்கோப்பே கிடையாது. முன்னாடி எழுதுனதெல்லாம் கையில் எழுதின ஒரு ஜாதகம், அது சரியாக இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. லேட்டிடியூட் லாங்கிடியூட் படி அக்யூரேட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் என்னுடைய மனமாக நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நான் அட்வைஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணும், உங்களை பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல ரீட் பண்ணணும், அதில் உள்ள யோகங்கள் படிக்கணும், ஜென்ரலாக அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா LifeHoroscope.in அதில் போங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்க. மற்றும் நம்ம வந்து இந்த மார்ச் மாத ராசி பலன் மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துடைய பலன் ப்ளஸ் எவ்ரி மந்தில் இந்த கரியர், அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ஆர் அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஹெல்த், லக், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். நியூமரலஜி, வாஸ்து, நிறைய விஷயங்கள் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சிம்மராசி, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிம்மம், உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இந்த மந்தோட பிகினிங்கில் கும்பமில் 14th March இந்த சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு எக்ஸாக்டாக 8th house மூவ் பண்ணும். ஸோ முதல் பாதி இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய பார்வை முழுக்க இருக்குது. இந்த சூரியனுடைய எனர்ஜி, சூரியனுடைய பார்வை இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பலம், ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ராசிக்கு 6th இடத்துல, அதாவது நீங்கள் சிம்மத்தை லக்னமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், சிம்ம லக்னத்துக்கும் இது பொருந்தும். உங்களுடைய ராசி லக்னம்க்கு 6th இடத்துல செவ்வாய், சனி, குரு 3 கிரகங்கள் சந்திப்பு இந்த மாதத்துடைய இறுதியில் நடக்கும். குறிப்பாக 22nd March செவ்வாயும் சனியும் ஒன்றா இணையும். 30th March குரு, செவ்வாய், சனி 3 கோள்கள் ஒன்றா இணையும். 6th இடத்துல கோள்கள் சந்திப்பு உங்களுக்கு வந்து ஆதாயத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, நாட் எக்ஸாக்ட்லி. அதுலேயும் குறிப்பாக சூரியன் 8th உங்களுக்கு வந்து செவ்வாய், மற்ற சுபக்கோள்கள், அதாவது உங்களுக்கு ஃபேவரபிள் பிளானட்ஸ் 6th உங்களுடைய ராசிநாதன் 8th house இருக்கிறது, அவ்வளோ ஒரு ஃபேவரபிள் மந்தாக நமக்கு இருக்காது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் மார்ச்சில் வந்து முதல் பகுதியை விட 2nd பகுதியை கொஞ்சம் கேரக்டர் தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். முக்கிய மாற்றங்களை தவிர்க்கிறது நல்லது. புதனுடைய பார்வை முழுக்க இருக்குது, மாதம் முழுக்க இருக்குது. புதன் 10th வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், ஃபினான்ஷியல் மூவ்ஸ், இதெல்லாம் வந்து ஏதாவது நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் 10th பிறகு கொஞ்சம் வந்து சால்வ் ஆக ஆரம்பிக்கும். சுக்கரன் மட்டும்தான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான இடத்துல இருக்கும். 9th மாதத்துடைய பிகினிங்கில் சுக்கரன் துவங்கும். 28th மார்ச் மாதத்தில் சுக்கரன் உங்களுக்கு 10th மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். 10th சுக்கரன் வரும்போது மாலவே யோகம்னு ஒரு யோகம் உண்டு. கரியர் வைஸ் வந்து இந்த மாத கடைசியில் சில போராட்டங்களுக்கு பிறகு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6-8 இருக்கக்கூடிய கோள்கள் நிறைய பேட்டில், எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான செயல்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள்லாம் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். குடும்ப உறுப்பினர் கூட சில பேர் ஒத்துப்போக மாட்டாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாவில் கூட உங்களுக்கு வந்து அன்ஃபேவரபிள் சில நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கோபத்தை எவ்வளோதும் ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணுங்கள். சில விஷயங்களை நீங்கள் லைஃப்பில் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி வேகமாக நடக்க போகிறது கண்டிப்பாக கிடையாது. நடக்கும்பொழுது தான் நடக்கிற விஷயங்கள் தானாக நடக்க போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை காக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, சிம்மத்துக்கு அதிகப்படியான சோதனை இந்த மார்ச் மாதம் கொடுக்கும். எந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணாலும் அதை தப்புன்ற மாதிரி கொண்டு வர மாதிரி வந்துடும். சீனியர்ஸோட மோதல்கள்லாம் ஏற்படுத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் அன்வான்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது சேஃப், பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக சொல்லணுன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக விலகி போயிடுறது நல்லது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முக்கிய முடிவுகளும் இந்த மாதத்தை எடுக்கிறது அவ்வளோ ஃபேவராக இல்லை. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் புதன் சூரியன் ஒன்றா வந்து மாதத்துடைய 1st வரைக்கும் இருக்கும். ஸோ 14th ஆஃப் மார்ச்சுக்குள்ளே எந்த ஒரு மேஜர் டிசிஷன், உங்களுடைய கல்வி, உங்களுடைய எதிர்கால கல்வி, அல்லது உங்களுடைய எஜுகேஷனை வந்து கரெக்டாக நீங்கள் சாய்ஸ் எடுக்க போகிறீங்க, உங்களுடைய கோர்ஸ் நீங்கள் கரெக்டாக எடுக்க போகிறீங்கன்னா அது பிஃபோராக எடுக்கிறது பெட்டர். உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு உள்ள சாய்ஸ் எடுக்கிறீங்கன்னா சில கன்ஃபியூஷன்ஸ் வரும், எடுத்த முடிவையை கூட சில பேர் மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கும் தள்ளப்படுவாங்க. அதனால் பிஃபோராக எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸும் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது சிம்மத்துக்கு மெயினாக குரு 6th இடத்துக்கு போகும்பொழுது, இது வரைக்கும் 5th இருந்த குரு சுபமான பார்வையை பதிச்சார், இப்போ 6th இடத்துக்கு போகும்பொழுது சில பொருளாதார விரயங்களையும் கொடுக்கும். ஒரு சிலருக்கு கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும், ஒரு சிலருக்கு கடன்கள் அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும், இதெல்லாம் கூட நெருக்கடிகளாக வரும். இதெல்லாமும் சிம்மத்துக்கு உண்டு. இந்த மாதம் பேங்க் லோன் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குரு 6th இடத்துல செவ்வாயோடு இணையிறதுனால பேங்க் லோன் அதிகாரிகள் மூலிமா உங்களுக்கு வந்து வங்கிகளிலிருந்து பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. சுக்கரனுடைய மூவ்மெண்ட் ரொம்ப ஃபேவராக இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக என்ன எதிர்பார்ப்பு இருந்தாலும் கடன் மூலிமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது உறவுகள், நட்புகள், நண்பர்கள் மூலிமாவும் கிடைக்கலாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது ரொம்ப கிளியராக, இந்த மாதத்தில் முதல்ல உங்களோட மைண்டை கொஞ்சம் காமாக வச்சுக்கோங்க. கண்ட்ரோல்டாக ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுக்கிறது வந்து ரொம்ப சேஃப்.
எந்த வகையிலையும் ரொம்ப அவசரப்பட்டு நிதானத்தை எழுந்து எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அது உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் கரியராக இருக்கலாம், ஆர் உங்களுடைய எஜுகேஷனாக இருக்கலாம், உங்களுடைய ஃபினான்ஷியல் டேர்ம்ஸாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் டீலிங்ஸாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ஸ்லோ மூவ் அது வந்து ரொம்ப சேஃப். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணால் எந்த வகையிலையும் ட்ரபுள் இல்லாமல் இந்த மாதத்தை நீங்கள் சேஃபாக கடந்து வரலாம். ஆறாம் இடத்துல உள்ள கோள்களுடைய சந்திப்பினால் அன்வான்டாக சில பேருக்கு வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். சில பேட் டைமை நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவாய்ட் பண்ணால் நமக்கு நல்ல விஷயங்கள் தானாக பிற்காலத்தில் வரும். ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு கோபம் எமோஷனில் ஏதாவது ஒரு பண்ண வருது அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய விஷயங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சிம்மம் ஓவராலாக அந்த மார்ச் மாதத்தில் சில அன்ஃபேவரபிள்ஸும் சில விஷயங்களை ஃபோர்ஸ் டூ இப்போ வழியில் பண்ணி தான் ஆகணுன்ற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படலாம். தள்ளப்பட்டாலும் கொஞ்சம் பொறுமையை இழக்காமல், நிதானத்தை இழக்காமல், கூலாக நீங்கள் ஒரு விஷயத்தை டீல் பண்ணுங்கள். அடுத்த மாதம் இதே மாதிரி நிச்சயமாக இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துடைய பிளானட்டுடைய டான்சஸை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். உங்கள் பேர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். மெயினாக உங்களுடைய தசா புக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தசை இருக்குது, என்ன புக்தி நடக்குது, அந்த தசா புக்திக்கு உண்டான கிரகங்கள் உங்கள் பேர்த் சார்ட்டில் லக்னப்படி யோகமான கிரகமாக, லக்னப்படி உங்களுக்கு நல்ல இடத்துல பொசிஷனாக இருக்கான்றதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. அப்போ தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கும். அதாவது நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு யோக தசை நடந்ததுன்னா டெஃபினட்டாக நடக்கும். நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு ஒரு பாவ தசை நடக்குதுன்னா நடக்கிறத சில தடைகள் வரலாம். உங்கள் லக்னப்படியும் நீங்கள் பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். அதில் வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், சில டவுட்ஸ் இருக்குது எனக்கு, அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க. ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன், ஏன்னா ராசி லக்னம் சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு திசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய மூவ் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும், இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிரகத்தும் தனித்தனியே உங்களுக்கு வந்து பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 பில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டிருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பலன்களை உங்களுடைய நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். புதன் திசை, புதன் கிரகம் வந்து ஒரு தசை நடத்துதுன்னா 17 ஆண்டு காலம் உங்களுக்கு தசையை நடத்தும். கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அதை பலனை விட்டுடுங்க. இந்த ஆண்டு 2020 புதன் தசை நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பலன், புதனுக்கு 2 வீடுகள் இருக்குது, மிதுனம் மற்றும் கன்னி. புதன் மட்டும், புதன் கிரகம் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியர் பிளானெட். இந்த பிளானெட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதை செய்யணும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. புதன் வலுவாக இருந்தால், புதன் சுபர்களோடு சேர்ந்திருந்தால், ஏன்னா புதனுக்கு வந்து எந்த கிரகத்தையும் எதிர்க்கிற சக்தி கிடையாது. சனியோடு இருந்தால் சனிக்கு துணை போகும், செவ்வாயோடு இருந்தால் செவ்வாயோட துணை போகும், ராகுவோடு இருந்தால் ராகுக்கு சப்போர்ட் பண்ணும், கேதுனாலும் அப்படி தான், சுக்கரனாலும் அப்படி தான். புதன் சுக்கரனோடு இருந்தால் ப்ளஸ்ஸு, சனியோடு இருந்தால் சில இடங்களில் அது அட்வான்டேஜ். புதன் தசை நடக்கிற உங்களுக்கு முதல்ல அது லக்னத்துக்கு புதன் ஃபேவராக அன்ஃபேவராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிஷபம் துலாம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் புதன் ரொம்ப ஃபேவர். மகரம் கும்பம் மிதுனம் கன்னி இந்த லக்னங்கள்லாம் புதன் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் பிளானெட், பட் நல்ல பொசிஷனில் நல்ல ஸ்டாரில் இருக்கணும். பகை சாரங்கள்லாம் எல்லாமே இருந்தால் நல்லது. புதன் வந்து வர்க்கோதம் அடைஞ்சு தான் இன்னும் பெரிய ப்ளஸ்ஸு. புதன் கிரகம் தசை நடக்குது, உங்களுக்கு வந்து புதன் தசை நடக்குது, 17 வருஷம் நடக்குது. அடிப்படையில் புதன் என்ன திரும்ப கொடுப்பார், அறிவின் வளர்ச்சி, நல்ல நாலேஜ் கொடுப்பார், ஸ்கில்ஸ் டேலண்ட்டு, கம்யூனிகேஷன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கலை பேச்சு பேச்சாற்றல், அவனுடைய நாவன்மையால் உலகத்தை இருக்கக்கூடிய சக்தி. இந்த புதனுக்கு ப்ளஸ்ஸே வந்து அவருடைய ஸ்பீச் தான். புதனுக்கு வந்து குயிக் மைண்டு, வெரி ஃபாஸ்ட் இன் ரியாக்ஷன், கிராஸ்பிங் பவர், ஒரு மாதிரி